வணக்கம் பூசம் நட்சத்திரத்திற்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் நட்சத்திரம் ஜோதிட சாஸ்திரத்தில் நமக்கு வழிகாட்டுவதற்காக பல விஷயங்களும் சம்பிரதாயங்களும் ஜோதிட வல்லுநர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எந்தெந்த நேரங்களில் எந்த கிழமையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஜோதிட சாஸ்திரம் நமக்கு விளக்குகிறது இதை நம் முன்னோர்கள் சீர்திரையாக கைப்பிடித்து வருகிறார் அதன்படி காலம் நேரம் சகுனம் பார்த்து காரியங்கள் செய்கின்றோம் ராகு காலம் யமகண்டம் குளிகை சந்திராஷ்டமம் அஷ்டமி நவமி கரிநாள் போன்ற நாட்களில் நாம் தொடங்கும் காரியங்கள் அனைவரும் தவிர்த்து விடுவார் தடைகள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் நம் ராசி நட்சத்திற்குரிய நேரங்களை பார்த்து செய்யும் காரியங்கள் நூறு சதவீதம் வெற்றி அடையும் அந்த காலத்தில் பெரியவர்கள் நாள் செய்யாததை நல்லோர் செய்யார் என்பார் அதாவது நாள் நேரம் பார்க்காமல் தொடங்கும் காரியங்கள் எவ்வளவு முயன்றும் வெற்றி அடையாது அதன்படி நமக்கு நன்மை செய்கின்ற நட்சத்திரங்கள் வரும் நாளில் முக்கியமான விஷயங்களை ஆரம்பிக்கலாம் நல்ல விஷயங்களும் பேசலாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடலாம் புதிய வாகனங்களும் வாங்கலாம் பரிகார பூஜைகளும் செய்யலாம் இப்படி செய்வதால் அந்த நட்சத்திர தாரபலன் சந்திரபலன் காரணமாக நம் முயற்சிகளுடன் அதிர்ஷ்டமும் சேர்வதால் காரிய வெற்றி உண்டாகிறது இப்பொழுது உங்கள் நட்சத்திற்குரிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தும் நாட்களை பார்ப்போம் பூசம் நட்சத்திர அதிர்ஷ்டமான நாள் ஆயில்யம் பூரம் அஸ்தம் ஸ்வாதி கேட்டை பூராடம் திருவோணம் ரேவதி பரணி ரோஹிணி மற்றும் திருவாதிரை நன்றி உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மேலும் இது போன்ற பயனுள்ள பதிவை பெற எங்க சேனலை மறக்காம?, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போட்டிங் அஸ்